ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சவரனில் வளையல் வாங்குறதுக்கு நம்ம எப்படி பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோல்டு பேங்கிள் வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம கடைக்கு போகிறோம். பட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸு, அதுக்கடுத்து என்ன டிசைன்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும், அண்ட் சைஸ் எப்படி பார்த்து வாங்கணும், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வளையெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோஸில் இருக்கும். வீடியோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே கால்குலேஷன், ஸோ எப்படி கால்குலேட் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணுறது, அண்ட் நிறைய மெத்தடும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மெத்தட்லலாம் நீங்கள் சேவ் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்க முடியும் அப்படிங்கிற நிறைய மெத்தட் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கேளுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி வச்சது முந்தினால எழுதி வச்சுட்டேன், பட் வீடியோ தான் என்னால் உட்காந்து போட முடியலை. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இருந்து என்னால் உட்காந்து போட முடியலை. குழந்தைய வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களை வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ குழந்தை இருக்கிறதுனால மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ என்னால் வந்து அந்த டைமிங்கில் போட முடியல. பட் இந்த கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்தினால இருந்தது. ஸோ நேற்று வந்து ஒரு அதுக்கடுத்து ஒரு 10 ரூபா கூடி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் இனிமேல் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்லேயே நான் உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சப்போஸ் அதிகமாக கூட வரலாம். நம்ம வந்து நகை வாங்கும்போது ரேட் நம்மளுக்கு வந்து அதிகமாகவும் வரலாம், இல்லை கம்மியாகவும் வரலாம். அந்த டைமில் அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் வச்சு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் இந்த அமௌண்ட்டில். ஸோ நான் எழுதும் போது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து 5135 இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதத்தில் கம்மினா இது தான், 5135 இந்த ரேட்டு தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட் இருந்தது 69 ரூபா இருந்தது, இதுவும் கம்மி தான். இந்த மாதத்துக்கு இப்போ தான் வந்து கம்மியாகியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2 சவரனில் வளையல் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வளையலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வேஸ்டேஜ். ஸோ வேஸ்டேஜ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து லோ வேஸ்டேஜும் இருக்குங்க, ஹை வேஸ்டேஜும் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் லோ வேஸ்டேஜ்லேயே போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹை வேஸ்டேஜ் கொடுத்து அந்த மாதிரி வாங்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு லோ வேஸ்டேஜ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு நம்ம போய் வாங்கணும். ஸோ மெஷின் கட்டு லோ வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மெஷின் கட்டில் 3D டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா 4%லேருந்தே வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் பேங்கிள்லேயே வந்து கடா பேங்கிள் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு பேங்கிள் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேங்கிள்லாம் இருந்ததுன்னா 6.9%, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ வேஸ்டேஜ் தான். 6.9%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கு. ஸோ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 14%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இதில் இருக்க வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாப்புக்கு ஒரு சில வேஸ்டேஜ் வந்து வேணால் மாறுபடும். இப்போ ஆன்டிக்லாம் 14% அப்படிங்கிறது, ஒரு சில கடையில் இது வந்து பார்த்திங்கன்னா 15%லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைகளுக்கு பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம். பட் இப்போ மெஷின் கட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, 3D டிசைன்லாம் எடுக்கிறீங்கன்னா 4% உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கம்மியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் கட் டிசைன் நீங்கள் வந்து டெய்லி வேறாகவும் போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன் வேறாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ். இப்போ பேங்கில் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று பார்க்குறோம், பிடிச்சிருக்குது, நம்ம அதை வாங்கிட்டு வந்துடும். பட் அது என்ன டிசைனு என்ன மாடல் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வளையலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நான் ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது பாம்பே ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த வளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம் பேர், ஒரு ஜோடியே வந்து 16 கிராம் அப்படின்னா ஒரு வளையல் 1 பவுன், இன்னொரு வளையல் 1 பவுன், 2 பவுன் சேர்ந்து ஒரு ஜோடியாக வந்துடும். அப்போ 2 கிளையும் ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இது பாம்பே ஃபேன்சி டிசைன்ஸில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே பாம்பே டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 21 கிராம் இருக்கிறது, அதுவும் வந்து ஜோடி இருக்குது. இப்போ 21 கிராமில் அப்படின்னா அந்த 21 கிராம் அப்படின்றப்ப 2 வளையல் வந்துடும் உங்களுக்கு, 21 கிராமில் 2 வளையல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1.5 சவரனில் வெறும் சிங்கிள் வளையல் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை 1 சவரன்லேயும் சிங்கிள் வளையல் மட்டும் எடுத்துக்கலாம். 1 சவரனில் 1 வளையல், ஒரு சைடு ஒரு கைக்கு வந்து 1 வளையல் போட்டுக்கலாம். 1 சவரனில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து கைக்கு நம்ம வாட்ச் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வியர் பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வளையல் ஒரு பவுனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி வியர் பேங்கிள்ஸ் இருக்குது, அதுக்குமே வந்து ஒரு பவுனில் ஒரு வளையல் கிடைக்கும். ஸோ நம்ம சிங்கிளாக ஒரு வளையல் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பவுனில் ஒரு வளையல் எடுத்தோம்னா தான் அது கொஞ்சம் ஸ்டடியாக நிற்கும். நம்ம ஒரு வளையல் வந்து ரொம்ப அதை விட 6 கிராமில் 5 கிராமில் அந்த மாதிரிலாம் வளையல் வந்து கிடைக்காது. 6 கிராமில் இருக்குது, அது ரொம்ப அந்த கேரளா டைப் அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்காது, உடஞ்சிரும் இல்லைன்னா வளைஞ்சிரும், ரொம்ப வளைஞ்சிரும், ஏதாவது நெளிஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு பவுனில் எடுத்தோம் அப்படின்னாலுமே ஃபங்க்ஷன் வியர் தான். இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வியர் போடுறோம், அதுக்கப்புறம் வியர் பண்ணி கழட்டி வச்சிடலாம். ரெகுலராக போட்டுக்கிறோம் அப்படின்னா டெய்லி வியரில் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம டெய்லி வியர் பண்ணிக்கலாம், வேலை செய்யும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேங்கிளும் ஒரு சவரலில் நம்ம எடுத்துக்கலாம். கேரளா டைப் டிசைன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்ஸில் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு பவுன்லேயே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டைப் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா யூனிக்காக நிறைய டிசைன்ஸ் கொடுத்து மைன்யூட்டாக ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லாயிருக்கும் அதுவுமே டிசைன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா டைப் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாவாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க வந்து எல்லாமே தின்னாக இருக்கும், ஆனால் நல்ல சாலிடாக கட்டியாக இருக்கும். அதில் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே விரிஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் மெல்லிசாக வரும், ஆனால் நல்ல கட்டியாக இதாக இருக்கும், திடமாக இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த முறியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கலாம். அது வந்து அதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாம்பே டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா லைட் டைப்பாக லைட் வெயிட்டில் இருக்கும், ஆனால் நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், தனித்தனியாக அதெல்லாம் யூனிக்காக இருக்கும். ஸோ இது பாம்பே டைப்பும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளையலில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வளையலும் ஒவ்வொரு லுக் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்ன கலெக்ஷன் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா டைப்பு வளையல், அது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு மாதிரி நல்லா யூனிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டிங் லுக்குக்கு வெட்டிங்காக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வெட்டிங் லுக்குக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேரளா டைப்பு கல்கட்டா டிசைன் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பாபே டைப் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் அந்த லுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2.2, 2.4 அந்த மாதிரி சைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் கைக்கு எந்த சைஸாக கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. இப்போது 2.2 அப்படின்றப்ப அதில் டெய்லி வியர் ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி இல்லாமல் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்க்ரூ டைப் அப்படின்றப்ப அது கொஞ்சம் அந்த இடத்துல போட்டு நம்ம மாட்டுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2.4 அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 2.6 அப்படின்னு வரப்போ இந்த கடா பேங்கிள்லாம் அந்த மாதிரி சைஸில் நல்லா பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் 2.8 அப்படின்னா இப்போ சிங்கிள் டைப்பில் இருக்கும் பார்த்திங்களா, சிங்கிளாக ஒன்று மட்டும் இருக்கும், அது ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், கடா பேங்கிள்லேயே ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். 2.8 அந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா டிசைன்லேயுமே எல்லா சைஸுமே கிடைக்கும். ஸோ ஒரு சில டிசைன் வந்து ஒரு சில சைஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்து வாங்குங்க, நம்மளுக்கு போட்டு பார்க்கும்போது நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்லா லைஃப் லாங் வர்ற மாதிரி வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ துபாய் வந்து கேஸ்டிங் டைப் இருக்கும், துபாய் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து துபாய் பேங்கிளில் கேஸ்டிங் டைப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இன்சைடு வந்து நல்லாயிருக்கும், உள்ளே வந்து ரொம்ப ஹாலோவாக அந்த மாதிரி இல்லாமல் இன்சைடும் நல்லாயிருக்கும், ஸ்மூத் ஃபினிஷிங் தான் உள்ளேயும் இருக்கும். நம்மளுக்கு அந்த கையில் கீறது ஸ்க்ராச் ஆகிற அந்த மாதிரி இல்லை, ட்ரெஸ்ஸில் மாட்டி இழுக்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து மேலேயுமே உள்ளேயுமே நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இப்போ வளையல் வந்து நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வளையல் வந்து இந்த சைடு ஒரு வளையல் இந்த சைடு ஒரு வளையல் போட்டுட்டு நடுவில் ஃபுல்லாகவே நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் தான் கொடுக்குறாங்க, அந்த த்ரெட்டு வளையல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சென்டரில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போடுறதா நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் டைப்பில் எடுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒன்று இந்த சைடு, இப்போ கையில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் வச்சது எடுக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன், இப்போ நடுவில் வருது பார்த்திங்களா மிடில், அந்த இடத்துல வந்து த்ரெட் ஒர்க் வச்சுருக்கோம், இல்லைனா த்ரெட்டுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்லாம் இருக்குது, இப்போ அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் ஸ்டோன்ஸ் டைப் ஸ்டோன் இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு பேங்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்டோன் இருக்கிற மாதிரி ரெண்டு பேங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, நடுவில் ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம்ல த்ரெட் ஒர்க் இருக்கும்ல, அதை வச்சு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், மேட்ச் ஆகும். ஸோ பார்க்க லுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஃபேன்சி கலெக்ஷன்ஸு, அதுக்கடுத்து எனாமல் கலெக்ஷன்ஸு, சிம்பிள் கலெக்ஷன்ஸு, அதுக்கடுத்து ரோடியம் ஃபினிஷிங் டைப்பு, ஸோ அதில் வந்து ரோடியம் ஃபாலிஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் வெட்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனாமல் டிசைன்லேயுமே நீங்கள் ஒரு பவுன்லேயுமே எடுக்கலாம், ஒரு வளையல் ஒரு பவுன் அப்படி எடுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ரோடியம் ஃபினிஷிங் டைப்பு இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஒரு 3-5 செவரனுக்கு எடுத்திங்க அப்படின்னா, அந்த வெட்டிங்க்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே எடுக்கிறோம், அப்போ லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நாள் இருக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கிடக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா 3-5 செவரனுக்குள்ளே ரெண்டு வளையல் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிடக்கும். இப்போ ரெண்டு வளையல் எடுக்கிறோம் அப்படின்னா 2 செவரன்லேயும் நம்ம எடுக்கலாம், அதுவுமே நம்மளுக்கு நல்லா வரும், லைஃப் வரும். பட் கொஞ்சம் நெளிகிறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு பவுனே நம்ம ஒரு வளையல் 2 பவுனில் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிடக்கும், அது நிறைய வருஷம் நம்மளுக்கு வரும். ஒரு பவுனில் ஒரு வளையல் எடுக்கும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எப்பயுமே வளையல் போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஸோ போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா, ஸோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தானே போடுவோம். அப்படின்றப்ப அப்பப்போ போட்டுட்டு நம்ம அதை வந்து கலட்டி பத்திரமா வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரே ஒரு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும். இப்போ ஒரே ஒரு வளையல் வந்து ஸ்டார்டே 6 கிராமில் கூட ஸ்டார்ட் ஆகிற வளையல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் வந்து 8 கிராமில் கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 செவரன்லேயும் இப்போ 2 செவரன் 16 கிராம் இருக்குல்ல, ஸோ அதுலேயுமே ஒரு வளையல் இருக்குது. இப்போது 31 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 31 கிராம்னால் கிட்டத்தட்ட 3 பவுனும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வரும், அந்த மாதிரியும் ஒரே ஒரு வளையல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 98 கிராம், 12 செவரன் சொல்லுவோம், 12 செவரனில் கூட ஒரே ஒரு பேங்கிள் வரும், ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும் அந்த மாதிரி. அதில் வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்கும், ஸோ அந்த வளையலும் இருக்குது. அந்த ஒரே ஒரு வளையலே 98 கிராம் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கூட இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளையல் 5 செவரன்லேயும் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி தான் நல்லா கெட்டியாக இருக்கும், இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அதுக்கடுத்து 4 பவுனில் கூட நம்மளுக்கு ஒரு வளையல் இருக்குது. ஸோ ஒரு வளையலே இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஜோடியாக எடுக்கிறோம், பேர் பண்ணி எடுக்கிறோன்னா 4 வளையல் நம்ம பேர் பண்ணி எடுக்கிறது, 2 வளையல் பேர் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு பார்த்து நம்ம வந்து கடையில் நல்லா விசாரிச்சுட்டு என்ன டிசைன்ஸ் ஓகேவா இருக்கு என்ன இதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் எடுங்க, வேஸ்டேஜும் பார்த்து எடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இதை விட இன்னுமே நிறைய இருக்குது, நீங்கள் கடைக்கு போனீங்கனாலே கேட்டாலே அவங்க வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க, நம்ம ஒரு 2 செவரனில் வளையல் வாங்கணும்னா என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 16 கிராமுக்கு நான் இதே தான் அமௌண்ட்டை தான் நான் போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல இதே அமௌண்ட்டு 5135 1 கிராமோட ரேட் இருந்தது, ஸோ அதை போட்டு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 5135 × 16, ஸோ இந்த அமௌண்ட்டை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்த அமௌண்ட்டு 82160. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நான் வேஸ்டேஜ் ஒரு 9% போட்டுக்கிறேன், அப்படி போட்டு எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நகை எடுக்கும்போது என்ன வேஸ்டேஜ் இருக்கோ அதோட இந்த கோல்டு ரேட்டை இன்டூ பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க கிராமுக்கும் அன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டும் இன்டூ பண்ணோம்னா வர ஆன்சர் 82160. அது கூட 9% வேஸ்டேஜை போட்டோம் அப்படின்னா 7394 ரூபாய். இந்த அமௌண்ட்டை இது வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட். இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ எவ்வளோ வருது, 89554 ரூபாய் வருது. இந்த 89000க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஎஸ்டி 3% போட போகிறோம். போட்டோம் அப்படின்னா அது 3% 2686 வருது. ஸோ இதையும் நம்ம கூட்டப்போகிறோம், இந்த அமௌண்ட்டோட இந்த வேஸ்டேஜை கூட்டணும் அப்படின்னா 92240 ரூபாய் வருது. ஸோ நம்ம இதை வந்து ரெடி காஷ் கொடுத்து இன்றைக்கி போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெடி காஷ் கொடுத்து 92240 இது கொடுத்து எடுக்கணும். பட் இன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டுக்கு இதை விட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூடிடுச்சு அப்படின்றப்ப நம்ம ஒரு 92000னா ஒரு 93000க்கு உள்ளே வந்துடலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போது 93000 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு 2 பவுனில் வளையல் எடுக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் நான் 9% போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேஸ்டேஜ் நல்லா கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா பார்த்து எடுங்க, டிசைன் பார்த்து எடுக்கிறீங்க, நல்லா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு இதை விட நல்லாவே அமௌண்ட் வந்து நல்லா கம்மியாக வரும். இப்போது நம்ம வந்து 92000 அப்படின்னு வச்சுருக்கோம், இது ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறது. இப்போது நான் வந்து இப்போ ரெடி கேஷ் கொடுக்கறதுக்கு இதே கால்குலேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 92000 நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி 92200, ஸோ அதை ரவுண்ட் பண்ணி 92500 மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றினோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா 12ஆல் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7708 ரூபாய் வருது. ஸோ ஒரு மாதத்துக்கு 7700 வரும்போது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 8000. அப்போது ஒருவேளை கோல்டு ரேட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறமா கூடுனா கூட நம்ம 8000 ரூபாய் ஒரு மாதம் சேமிப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து
அந்த 92,500 இருந்தால் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி மாத சேமிப்பு வீட்டில் நம்ம சேவ் பண்ண முடியலை அப்படின்னா ஆர்டி போடலாம். மாதம் 8,000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ மாதம் 12 மாதம் போடணும். எவ்வளோனா இப்போ நம்ம நகை இட்டு போடுறோம் அப்படிலாம் 11 மாதம் வரும். இல்லை வீட்டில் 12 மாதம் சேர்த்து வச்சோம்னா அதே மாதிரி இதே காசு வரும். இப்போ 12 மாதத்துக்கு நம்ம 8,000 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்? 96,000 வரும். ஸோ 96,000 ரூபாய் நம்ம சேர்த்து வச்சுட்டோம் இப்போ வீட்டில் அப்படின்னா கூட நம்ம போய் இந்த 2 பவுனில் வளையல் எடுத்துடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரும். அதுக்கு வந்து நம்ம காயின் கூட வாங்கிக்கலாம். இப்போ ஆர்டியாக போட்டோம்னா ஆர்டி 12 மாதம். ஸோ கரெக்டாக 12 மாதத்தில் இந்த 96,000 சேர்த்துருவீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கூட ஆகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு சப்போஸ் கூடியிருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக ஒரு 2 பவுனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது 2 பவுனில் நீங்கள் பேங்கிலும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டுக்கு காயினும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ ஆர்டி போட்டிங்க அப்படின்னா பேங்க்கில் உங்களுக்கு 96,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொஞ்சம் அதுவும் கிடைக்கும். வட்டி காசு உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதுலேருந்து 96,000 அப்படின்னா அதுக்கு அதுக்கான வட்டியும் அந்த ஒரு வருஷத்துக்கானதில் அவங்க போட்டிருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் வச்சு சேர்த்து வச்சுட்டு வருவோம், அப்போ நம்ம ஏதாவது ஒரு செலவுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டியாக போட்டு சேர்த்துட்டு வந்து அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே 2 சவரன்லாம் பேங்கிள்ஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மேரேஜுக்கு நான் வந்து மேரேஜுக்காக நகை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரி, இப்போ பேங்கிள் வாங்கணும், செயின் வாங்கணும், ஆரம் வாங்கணும், நெக்லஸ் வாங்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று ஆர்டி போடலாம், இல்லைனா நீங்கள் வீட்லேயும் சேவ் பண்ணிங்கன்னா உண்டியல் சேமிப்பாவது பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் சேவ் பண்ணுவீங்க. எப்போயாவது அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு சேர்த்து என்ன எப்போயாவது கோல்டு வாங்கிக்கலாம்னு நினச்சோம்னா நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்க, நான் செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 பவுனில் வளையல் வாங்குறதுக்காக தான் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 8,000 ரூபாய் மந்த்லி சேவ் பண்ணுங்கள். அப்படி சேவ் பண்ணிங்க அப்படின்னா 12 மந்த்ஸில் உங்களுக்கு 8,000 ரூபாய் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா 96,000 ரூபாய் கிடச்சிரும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 94,000க்கு நீங்கள் கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2,000 ரூபாய் மிச்சம் இருக்கும். அதுக்கு நீங்கள் கோல்டு காயினாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அமௌண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா? ஸோ அதுலேயும் தங்கம் வாங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின். இப்போ கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 வருஷத்தை விட கொஞ்சம் தாண்டி தான் போகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காயின் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா 16 மாதம் ஆகும். ஸோ 16 மாதத்தில் 16 கிராம் நீங்கள் வாங்கி சேர்த்துருவீங்க. அப்போது 2 பவுன் சேர்த்தாச்சு. அப்போது 1 இயரும் ஒரு 4 மந்த்ஸும் ஆகியிருக்கும். அப்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காயினில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா காயினாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்து நகையாக வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அமௌண்ட் இது வந்து நம்ம தான் கையிலேருந்து கொடுக்கணும். காயினை கொடுத்து ஒரு நகையாக நம்ம செஞ்சு வாங்கும்போது ஒரு சில கடையில் மேக்கிங் சார்ஜ் கேட்க மாட்டாங்க, ஒரு சில கடையில் வேஸ்டேஜ்னு போட்டுருவாங்க. ஸோ என்ன இருக்கோ அது போடுவாங்க. மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்து தான் அந்த ஒரு நகையை வாங்கணும். அது ஒன்று வந்து டிராபேக்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களால் இந்த மாதிரி காசாக சேவ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் ஒரு காயினாக வாங்கிட்டே வாங்க. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 16 மாதம் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா 16 மாதத்தில் 16 கிராமில் நீங்கள் வந்து காயின் வாங்கிடலாம். சப்போஸ் உங்களால் ஒரு மாதத்துக்கே என்னால் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா ஒரு 2 கிராம் காயின் அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயினில் வந்து நீங்கள் 1 மாதம் ஒவ்வொரு காயின் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இல்லை 1 மாதத்துக்கே 2 காயின் அந்த மாதிரினா உங்களுக்கு 8 மாதத்துலேயே நீங்கள் வந்து 16 கிராம் காயின் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரியும் வாங்கலாம். உங்களால் அந்த மாதிரி முடியும்னா அந்த மாதிரி வாங்குங்க. இல்லை 1 மாதத்துக்கே 5,000 ரூபாய்க்கிட்ட தான் சேவ் பண்ண முடியும்னா அந்த 5,000 ரூபாய்க்கு சேவ் பண்ணிவிட்டு 6,000 ரூபாய்க்குள்ளே நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஒரு காயின் வாங்கிடலாம். அப்படி வாங்கிட்டோம்னா நம்ம வந்து 16 மாதத்தில் காயின் வச்சு நம்ம வந்து 2 பவுனில் வளையலாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு. இப்போ நோ வேஸ்டேஜ், அதில் வந்து மெயினாக வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இப்போ கோல்டு ரேட்டு வந்து பார்த்து போட்டோம் அப்படிலாம் 82,160. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் போட்டிருக்கேன். ஜிஎஸ்டி வந்து ஒரு இந்த இதுக்கு 3% 2,464 ரூபா வந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு 3%, அப்போது இதெல்லாம் கூட்டினே அப்படின்னா 84,000 ரூபா வருது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வேஸ்டேஜ் போட்டிருக்கேன்ல, இந்த அமௌண்ட்டை நான் இங்கே கொண்டு வரல. 9% போட்டு இந்த 7,000 போட்டல நகை சீட்டு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த வேஸ்டேஜ் கிடையாது இல்லையா? கோல்டோட ரேட்டும் ஜிஎஸ்டியும் உண்டு. அப்போது நம்ம கோல்டோட ரேட்டுக்கு நம்ம இந்த வேஸ்டேஜை வச்சு பார்க்கும்போது 84,000 ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு இந்த இந்த ஜிஎஸ்டியை போட்டு பார்க்கும்போது ஜிஎஸ்டி கோல்டு ரேட்டு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 84,000 ரூபா வருது. ஒரு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டாக நம்ம 85,000 வச்சுக்கலாம். இந்த 85,000 11 மாதம் நம்ம கட்டணும் அப்படின்னா 11 மாதத்துக்குள்ளே 85,000 கட்டணும்னா நம்ம எவ்வளோ கட்டியிருக்கணும்? இப்போ இதை வந்து 85,000 11 வகுத்தால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 7,727 வருது. இந்த அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதமும் கட்டினா தான் 11 மாதத்துக்குள்ளே நம்ம 2
சவரனில் ஒரு வளையல் வந்து நம்ம இப்போ வாங்க முடியும். அப்போது இந்த 7727 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 8000 வச்சுக்கலாம். அப்போது கோல்டு சிட்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சிட்டு வந்து 5000 போடலாம், இன்னொரு சிட்டு 3000 போடலாம். ரெண்டு சிட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே சிட்டாக 8000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களால் ஒருவேளை அமௌண்ட் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சிட்டாக போட்டுக்கோங்க. ஒரு சில கடையில் ரெண்டு சிட்டு போட்டிங்கன்னா ரெண்டு கிஃப்ட் கிடைக்கும், ஒரு சில கடையில் வந்து போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஒரு ஷாப்பை பொறுத்து ஒரு சில கடையில் கிஃப்டாக கொடுப்பாங்க, ஒரு சில கடையில் போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கோல்டு வந்து வாங்கிக்கலாம். அப்போது நம்ம வந்து 8011 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 88000 வருது. ஸோ நம்ம கட்டின அமௌண்ட்டு இவ்வளோ வந்திருக்கும். 8000 மந்த்லி கட்டணும்னா அமௌண்ட் படி 88000 வந்திருக்கும். பட் கிராம் படி வந்து பார்த்திங்கன்னா இதை விட கால்குலேஷன் வேறு மாதிரி தான் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம அந்த டைமில் போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நம்மளால் ரெண்டு பவுனில் வந்து எடுத்துட முடியும், நகை வந்து எடுத்துட முடியும். அப்போது 88000 நம்ம வந்து நகை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம இங்கே போட்ட கணக்குப்படி 84000 நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து வந்துடுது. இந்த 5135 கோல்டு ரேட்டில் நம்ம 16 கிராமுக்கு போட்டால் இந்த அமௌண்ட் வந்தது. இப்போ நம்ம இப்போ ரவுண்ட் ஆஃபில் 84000 வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கவலை கிடையாது, ஏன்னா 88000 நம்ம சேர்த்துருவோம். ஸோ அப்படி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ரேட்டு சப்போஸ் கூடியிருந்தால் கூட நம்மளால் ரெண்டு சவரனில் எடுக்க முடியும். 11 மாதத்தில் ரெண்டு சவரனில் ரெண்டு வளையல் வந்து நம்ம வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு பிளான் பண்ணுங்கள். இப்போ கோல்டு ரேட் வந்து எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறது நல்லது. ஏன்னா 8000 அப்படின்னு போடுறதுக்கு இப்போ 5000 ப்ளஸ் 3000 அந்த மாதிரி போட்டு ரெண்டு சிட்டாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நகையும் வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு வந்து நகை கோல்டு வாங்க போகும்போது அந்த நகையில் நகை கடையில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, அந்த ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே விசாரிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நகை சீட்டு போட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த சொன்ன எல்லா மெத்தடை விட கோல்டு காயின் வாங்குகிற மெத்தடில் கூட ஒவ்வொரு காயின் வாங்கும்போது ஜிஎஸ்டி வாங்குவாங்க, மேக்கிங் சார்ஜ் வாங்குவாங்க, மாத சேமிப்புனா வீட்லேயே வச்சு சேர்த்துட்டே வருவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வட்டியோ எதுவுமே கிடைக்காது. இப்போ ஆர்டியாக போட்டால் கூட வட்டியெல்லாம் கிடைக்கும், உண்டியல் சேமிப்புனாலும் எதுவுமே வட்டி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கோல்டு சிட்டாக போடுறதுனா அது பெட்டர். இப்போ இந்த 4 மெத்தடும் உங்களுக்கு சொன்னேன், அதில் பெட்டர் அப்படிங்கிறது கோல்டு சிட்டு. நீங்கள் அது போட்டிங்கன்னா ஏன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அது இதுதான் பெட்டரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ரெண்டு சிட்டு போட்டிங்கன்னா ஒரு சில கடையில் ரெண்டு கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிட்டுக்குமே போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, அப்போ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு திருமணத்துக்காக நகை சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வாங்குங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி அமௌண்ட்டு சேர்த்து வாங்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த 5000 கட்டணும்னா வீட்டு செலவில் நம்ம மிச்சம் முடிச்சு அந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது சீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை சேமித்து கட்டிடுவோம். நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகலை அப்படின்னா நம்ம இந்த மாதத்துக்குள்ளே இந்த 5000 சேமிக்கவே மாட்டோம், செலவு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், சேமிக்க முடியாது. அதனால தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் போய் நீங்களாக கட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோல்டு பேங்கிள் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த பிளான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் படி நீங்கள் கட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து தங்க வளையல் வந்து வாங்க முடியும். ஸோ ரெண்டு சவரனில் தங்க வளையல் வாங்கணும் நிறைய பேர் வந்து கனவு வச்சுருப்பாங்க, வளையல்னால் வாங்கவே முடியாது அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளாலையும் வாங்க முடியும். ஸோ கோல்டு ஏன் வாங்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவசரத்தில் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றப்ப நம்ம மிடில் கிளாஸில் இருக்க நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு கோல்டு இருந்தால் அதை வச்சுட்டு அந்த செலவு பார்த்துக்கும் இல்லையா. ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நாலு பின்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் அது வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ படிப்பு செலவுகளுக்கும் கூட நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நகையை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் வந்து இவ்வளோ நாள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.